டே லூசு கும்முட்டை, இங்கே நடக்கிற எல்லா விஷயமும் பாதி உண்மையும் பாதி கற்பனை கலந்து தான் இருக்கும். அதனால நீ எழுதுகிற கதையும் அப்படி இருந்தால் தான் சுவாரஸ்யமாக இருக்கும். துப்பாக்கி வச்சுருக்கவங்களாம் கெட்டவன் இல்லை, வெறுங்கையாக இருக்கவங்களாம் நல்லவனும் இல்லை. இங்கே எல்லாருக்கும் ஒரு காரியம் ஆகணும், அதனால் அதுக்கான வேலையை தான் இங்கே எல்லோரும் பார்த்துட்ருக்கோம். ஸோ எது உண்மை எது கற்பனைன்னு அதை கண்டுபிடிக்கிறவனுக்கு தான் தெரியும், அது அவன் தான் தெரிஞ்சுக்கணும். நீ நான் சொல்கிறது கேள. சரியான தூக்கமே இல்லை, அதனால் எப்பயும் பிரம்ம பிடிச்ச மாதிரி சுற்றிட்டு இருக்கான் தனியாக. அப்படியே சைக்கிளில் நேற்று நைட்டு தான் இந்த கதையை யோசித்தேன். அப்படியா, சரி நான் கிளம்புறேன். நோ 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 நோ, இருண்ணா. என்னடா நல்லா இருக்குண்ணே, இருண்ணா சரக்கு சொல்கிறேன் கேளு. பார்த்துடா, அதனோட எழுத்து இது வரைக்கும் ரெண்டு கதை இடத்துல தானே, ரெண்டுமே அட்டு ஃபெயில் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், மூணாவதாக ஒரு கதை எழுத போகிறோம். அது ஒரே க்ரைம் ஸ்டோரி, அடி தட்டி வெட்டு குத்துனு சமணாஸ்தியா இருக்கும். முன்னாடி கேட்டேன்ல என்ன சொல்றீங்க. நம்ம எழுத்தாள இப்ப என்ன பண்றான், புதுசா ஒரு வீட்டுக்கு வந்திருக்கான். அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு சின்ன பையன் மொட்டை மாடில் அவன் பாட்டு நின்றுட்டுருக்கான், அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கான்னு வச்சுக்கேன். அவன் என்ன பண்ணுறான், நம்ம எழுத்தாளனை பார்த்துட்டு இல்லைண்ணா ஒரு விஷயம் பேசணும் சொல்கிறா. இல்லைண்ணா நானும் எவ்வளோ தான் அப்படியே சுற்றிட்டு இருக்கிறது, ஒரு ஏரியா ஒன்று கொடுத்தீங்கன்னா அப்படியே செட்டில் ஆகிக்குவேன். ஏரியாவா? டேய் நீ என்ன பெருசாக கிழிச்சிட்ட, ஏரியா தரணும். உங்கள் அப்பா ரத்னத்துக்கிட்ட வேலை பார்த்துருக்கான். சரி, ரத்னத்தை பற்றி ஏதாச்சும் டீட்டெயில் தெரியுமே நான் கூட சேர்த்துக்கிட்டேன். நீ வந்த நாள்லேருந்து டீ தான் ஊற்றி கொடுத்துட்ருக்க, நீ வேறு எதுவும் பெருசாக செய்யலையடா. ஏதோ நாலஞ்சு சம்பவம் பண்ணி சரக்கறக்குன மாதிரி கேட்குற. சொல்லிட்டேன் சொல்லா, நான் பண்ணுறண்ணா. பெரிய ரத்னத்தை முடிச்சா ஏரியா தெரியும். டேய் போடா ரத்னத்தை, ஆல்ரெடி பெரிய ஆளுங்கள்லாம் முடிக்க ட்ரை பண்ணி முடிக்க பார்த்த எல்லாரும் அடுத்த நாளே மறுக்கையா. இவர் இப்போ வந்துட்டு முதல்ல நீ அவன் வீட்டுக்கு போய் அவனை பார்த்துட்டு வந்துடுறா பாப்போம், அதுக்கப்புறம் அந்த ஏரியா கிரியா அதெல்லாம் பாத்துக்கலாம். அப்படியே பொருளை குடுணா, செஞ்சுட்டே வந்துடுறேன். டேய் சரா, நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டா நான் உனக்கு ஏரியா தரேன்டா. காலையில 8 மணிக்கு வெயில் அடிக்கிறது கூட தெரியாம போர்வையை போத்திட்டு படுத்து கிடப்பான். அவன் வீடு தான் உனக்கு ஒன்றும் புதுசு இல்லையே, அவனை முடிச்சுட்டு வா. யாரு? ரத்னம். கதையா சொல்லி அசத்துறான்ல பிள்ளை காப்பையில அந்த எப்படா இப்பெல்லாம் யோசிக்கிற மூல இருக்குல்ல. அடி மூளை வச்சு இப்படிலாம் யோசிக்கலான்னு சொன்ன கதையை முடிச்சுக்கிறேண்ணா. வாடா சின்ன வரேண்ணே. தோண்டனே, என் பேர் பிண்டு, நீங்க யார், இங்க புதுசா இருக்கீங்க? இந்த வீட்ல இருக்கீங்க? இங்க கோஸ்ட் இருக்குமா? எங்க பாட்டி சொல்லிருக்காங்க இங்க ரெண்டு அண்ணா வருவாங்க, அவங்கள சுத்தி இருக்க ஆண்டி தான் திட்டிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப நாளா அந்த பில்டிங் லாக்ல தான் இருந்துச்சு. சரி, உங்க பைனாக்குள்ள யூஸ் பண்ண தெரியுமா? எங்க அப்பா வச்சிருந்தாரு, எடுத்துட்டு வந்துட்டேன். என் ஃப்ரெண்டு தியா வீடு அங்கதான் இருக்கு. எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி தரீங்களா? இதோ வரேமா. டேய் பைனாகுலரா வச்சிருங்க ப்ரோ, வந்து வாங்கிறேன். டேய் வாடா. என்ன யோசிச்சுட்டு வரா? யார் நான் ரத்தனத்தியா? ஆமா. என்ன இவ்வளோ அசால்ட்டா சொல்ற? எவ்வளோ நாள் தான் அப்படியே சுத்திட்டு இருப்பா?
நம்மளும் செட்டில் ஆகணாமா? பெரிய அளவுலாம் சரிதானே, அதுக்காக ரத்தனத்தையா? அதுவும் இல்லாமல் கொலை பண்ணுறதுலாம் தப்புண்ணே. எது தப்பு? ரத்தனத்துக்கு இப்போ 73 வயசு. அவன் வயசில் இன்னும் நான் ஒன்றும் இருக்கான் தெரியுமா? உன் அண்ணன் என் அப்பா அவங்க ரெண்டு பேரும் எப்படி செத்தாங்கன்னு நினைக்கிறாள். செத்ததுக்கு காரணம் அவன் தான். எங்கே ரத்தனம் செஞ்ச தப்புக்கு சாட்சி ஆகிடுவான்னு பயந்து ரத்தனமே அவங்கள லாரியை வச்சு தூக்கிட்டான். இவ்வளோ ஏன் அவன் பொண்டாட்டியவே எரிச்சு கொண்டிருக்கான். நம்ம ஒன்றும் நல்லவனை கொலை பண்ண போல திங்கில். வா ஏறு போகலாம். இங்கெல்லாம் லைட்டு போட மாட்டியா? எங்கெங்கே போட்டு வச்சிருக்க? It's been 6 months, just like that, still no sleep, and I owe it. At once, I since had a thought of me, that I am lonely. Now felt this alone, and neither had a thought of it, but I am always with the me. That's my fate, and I learned to live it. Even now, I'm swallowing up those 2 pills. The 2 short stories in my past and the crime story now. டைரி மட்டும் ஏன் இங்கிலீஷில்? டைரி இங்கிலீஷில் எழுத பிடிக்கும். ஆல்ரெடி எழுதின 2 ஸ்டோரியிலும் லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டை வச்சு எழுதின, வேலைக்கு ஆகலை. இப்போ எழுதுகிற கதையை படிக்கிறவனுக்கு பிரம்மையை கொடுக்கணும். ஒரு நல்ல கதைக்கு ஒரு சில வித்தியாசமான கேரக்டர்ஸ் முக்கியம். நீ ஒரு ரைட்ரு, உனக்குன்னு ஃபேவரட் ஆத்தர்ஸு, அவங்களோட புக்ஸ் அப்படிலாம் எதுவுமே இல்லையா? புக்ஸை அவ்வளோ படிக்கிற பழக்கம் இல்லை. ஆனால் என்ன சுற்றி நடக்கிற கற்பனையான விஷயங்களை கதை எழுத நினைக்கிறேன். நான் கலெக்ட் பண்ண உண்மையான ரவுடிகளோட வாழ்க்கையும் அவங்களுக்கு நடந்த சம்பவமும் நான் என் வாழ்க்கையில் சந்தித்த ஒரு சில அப்பாவி கேரக்டர்ஸ் தான் அந்த 2 பொம்பளைங்க. ரவுடி கேங்குள்ள கதை சொல்லிட்டு சுற்றுறவன் நல்லா இருக்கு, பட் ஆனால் அவன் படிக்காதவன் கோமாளி எப்படி செட் ஆகும்? கதை சொல்கிறவனுக்கு உயிர் இருந்தால் போதும், அவன் கோமாளியாக படிப்பாளியான்றதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த கதையில் நானும் என் கேள்விகளும் கேரக்டர்ஸ் தான். ஒரு விஷயம், இது எப்படி நந்தா ஏன் கோமாளியும் தெரிஞ்சவன் குணா கையில் பொருள் கொடுத்து அனுப்பணும்? இப்படி வச்சுக்கோ, இப்போ குணாவும் டிங்கிளும் போய் ரத்னத்தை முடித்தாலும் முடிக்கினாலும் நந்தாளுங்க தான் முடிச்சிருப்பாங்கன்னு ஆகிடும். ஸோ நந்தாவுக்கு பேர் கிடைக்கணும், அதான் அவன் பொருள் கொடுத்து அனுப்புகிறான். சரி, யாராலையும் முடிக்க முடியாது ரத்னத்தை, எப்படி கோமாளியும் முடிக்க முடியும்? ரத்னத்துக்கு பயந்த எவனும் அவன் வீட்டுக்குள்ளே இறங்க மாட்டான். நீ தானே எழுதியிருக்க, சின்ன வயசில் அவன் வீட்டுக்குள்ளலாம் போயிருக்கானு. ஸோ குணாவுக்கு தெரியும் அவன் வீட்டில் தான் அவன் கதையை முடிக்க முடியும்னு. ஆனால் இங்கே தான் நம்ம எழுதியிருக்க கதை. கொலை பண்ணுறது கஷ்டம்னு தெரியாத இந்த அப்பாவித்தனமான கோமாளிங்க உள்ளே இறங்குறானுங்க. உண்மையான சம்பவங்களை கற்பனையாக ஒரு சில விஷயங்களை கலந்து எழுதுறது தான் சுவாரஸ்யமாக இருக்கும். ஏய்
பூயமா இருக்கு. நான் கால் பூச்சினா கற்பனையாக நீ என்ன வேணால் யோசிக்கலாம், ஆனால் அதை நிஜத்தை நடக்கிற மாதிரி காட்டுறது சாத்தியம் இல்லாதது. அப்போ உனக்கு தேவையான ஒரு சில இடத்துல நிஜத்தை நடத்தி அதை கற்பனையாக மாற்று. இங்கே ஒரு கொலை நடந்தால் அது கதையாகவோ கற்பனையாகவோ தான் இருக்கும். அதை மற்றவங்க நேரில் பார்க்குற வரைக்கும் இப்போ நம்மளை சுற்றி நடக்கிறத இருக்கிறத வச்சு யோசிச்சுப்பார். எனக்கு ஒரு சம்பவம் தோணுது, கையில் பைனாக்குலர், தூரத்துலையும் நடக்கிற ஒரு கொலை. அந்த கொலை நம்ம கதைக்கு ஒரு கற்பனையாக இருந்தா நடக்கிற எல்லா விஷயமும் பாதி உண்மையும் பாதி கற்பனை கலந்து தான் இருக்கும். அதனால நீ எழுதுகிற கதையும் அப்படி இருந்தால் தான் சுவாரஸ்யமாக இருக்கும். துப்பாக்கி வச்சுருக்கவங்களாம் கெட்டவன் இல்லை, வெறுங்கையாக இருக்கவங்களாம் நல்லவனும் இல்லை. இங்கே எல்லாருக்கும் ஒரு காரியம் ஆகணும், அதனால் அதுக்கான வேலையை தான் இங்கே எல்லோரும் பார்த்துட்ருக்கோம். ஸோ எது உண்மை எது கற்பனைன்னு அதை கண்டுபிடிக்கிறவனுக்கு தான் தெரியும், அது அவன் தான் தெரிஞ்சுக்கணும். நீ நான் சொல்கிறது கேள, சீக்கிரம் போனா சீக்கிரம் சம்பவத்தை நீ பார்த்துட்ட. ஒருவேளை அங்கே இருக்க உன்னை பார்த்துட்டா போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன், உன்னை கொலை பண்ண இங்கே வந்தா. எல்லாத்தையும் கற்பனையை யோசி, அங்கே பார்த்தது விட்டுரு. இப்போ அந்த கோமாளிங்க இங்கே வந்தா என்ன நடக்கும், எப்படி கதையை முடிக்கலாம் யோசிப்போவா. அவனை தசை திருப்பணும். ஸோ இங்கே நின்று ஓடுற கால் கிளாக் ஓடாம ஸ்டக்காக இன்றைக்கி நின்று வச்சுக்கோ. நீ அந்த கிளாக்கை பார்க்குற, அவங்க என்ன ஆசைப்போம். அப்போ கண்ணை தட்டி விட்டு கண்ணு கீழே போயிடும். நீ அந்த கண்ணை எடுக்கிற, ஃபஸ்ட்
ஒன்றுமே தெரியாது. அவன் கையில் கண்ணை பிடிச்சிட்டு உன்னை பாயிண்ட் பண்ணுவான்னு வச்சுக்கோ. அப்போ இங்கே இருக்கிற விண்டோ சரி பில்டிங்கும் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கிறது ஒரு வகையில் நல்லதான். இன்னொரு கொலை செய்ய தயங்குற குணம் உன்னை சுட முடியாமல் கால் ஸ்லிப் ஆகி ஜன்னல்லேருந்து கீழே விழுந்துடுறான். இதையெல்லாம் நீ கதையாக சொல்கிறதும் என்னோட மனசாட்சி தானே. உன்னோட கற்பனையான உருவம் என்னோட கற்பனையான கதையில் வர்றது சுவாரஸ்யமாக தான் இருக்கு. நம்ம கற்பனையாக என்ன வேணால் யோசிக்கலாம். நிஜத்தை நடக்கிற மாதிரி எழுதுறது சாத்தியம் இல்லாதது. நான் எழுதின கற்பனையான விஷயம் நிஜமாக நடக்க வாய்ப்புகள் இருக்குது. உண்மையாக நான் பார்த்த அந்த சம்பவம் அந்த ஆள் என்னை பார்த்துருந்தா என்னை உண்மையாக கன் பாயிண்டில் வச்சா